ஹலோ காய்ஸ், இந்த வேலையில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளியோட வந்து சோகா கதை. நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் மட்டும் ஒன்று கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இந்த கிளி வந்து நான் என் ஃப்ரெண்ட்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ அவன் ஃப்ரெண்டுனா இப்போ என் காலேஜ் ஃப்ரெண்டு, அவன் வந்து அவனோட ஊரில் ஒரு பையன் வந்து இந்த மாதிரி கிளி ஏதோ சோளா காட்டிலே ஏதோ வந்து இந்த மாதிரி கண் போயிடுச்சு, ஏதோ அடிபட்டு ஏதோ கடந்துருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் பக்கமாக அதை வந்து வளர்த்துட்டான். அதை வந்து வெளியே விட முடியாது, ஏன்னா பார்த்தீங்கன்னா அது கண்ணு போறேங்க, அதை காட்டுறேன் பாருங்க, அந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. அந்த கண் ஒன் சைடு கண் வந்து ஏதோ ஆயிடுச்சுங்க, அது ஒரு மாதிரி தண்ணியாக இருக்காதுன்னு சரி கண்ணே தெரிய மாட்டேந்து. அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதோட தலையை வந்து அப்படியே கீழமாகவே பார்த்துக்கிட்டே போகுது, அதால் ஒன்றும் முடியல சரின்னு சொல்லிட்டு அவனும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டான். அதனால் அந்த கிளியை பார்த்துக்கிற ஆள் இல்லைன்னு சொல்லிட்டுருந்தோம். அதனால சரின்னு சொல்லிட்டு சரி நம்மளே வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னட்டேன். அது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குவாங்க, அவன் வந்து ரொம்ப நாளாக கண்டுக்கவே இல்லையாம், யாரும் வந்து அவங்ககிட்ட இருந்து வாங்கி வளர்க்குறதுக்குன்னு தோணலை யாருக்கும் அப்படின்ட்டு. சரி பார்த்திங்கன்னா சரி நம்ம வாங்கி வளர்ப்போமே, சரி ஏதாவது சந்தோஷமாக இருந்துட்டு போய்ட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி தான் ஆக்சுவலாக வந்து வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தோன்னா நீங்கள் வந்து காசுக்கே நினச்சிக்காதீங்க, அவன் வந்து அவனுக்கு என்னென்னா வந்து யாரோ அதை பத்திரமாக வச்சுருக்கணும், அதான் அவனோட ஆசை. இருந்தாலும் சரி நம்ம வச்சுக்குவோம் பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்தேன். அந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், இது வந்து ஒரு கண்ணை வச்சு தாங்க அதோட பழப்பே ஓடிட்டுருக்கு. ஏன்னா ஒன் சைடு தான் தெரியுது, ஒன் சைடு சுத்தமாக தெரியல, இதாக வந்து பறந்து இருந்து வந்து அடித்தா கூட எனக்கு தெரியாது இது ஏதோ ஆயிரும். நம்ம எப்படியோ பத்தமாக இதை 2 நாளைக்கு வச்சுருக்கணுங்க, அதாங்க நம்ம ஆசை, அதுக்கு எதுவும் ஆகக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு இந்த இதெல்லாம் கொடுத்தேன், அங்கே பாருங்கள் இந்த கொய்யாப்பழம் கொடுத்தேன், வந்து ஒழுங்காக ஏதோ சாப்பிட்ற மாதிரி தெரில. அது வந்து ஏன்னா ஒன் சைடு தான் தெரியுது, இப்போ அந்த சைடு தான் சுத்தமாக தெரிய மாட்டேங்குதுங்க. இப்போ நமக்கே ஒத்தங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நம்ம ஒத்த கண்ணே பார்த்துட்டு இருந்தால் இப்போ 2 கண்ணால் பார்த்துட்டு ஒத்த கண்ணிலே பார்த்தா எப்போ இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். இதோட வயசு என்னன்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியல, ஏன்னா அவனே ஒரு 3 வருஷமாக பக்கமாக அதை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாளாக இருக்குமோ என்னன்னு தெரியல, அது இருக்கிற வரையில் இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க கொய்யாப்பழம் வந்து நான் கொடுத்தேன், அந்த ஆக்சுவலாக வந்து சாப்பிடல ஃபஸ்ட்டு, அப்படியே கொஞ்சம் அப்படியே இது பண்ணிட்டு இருந்தது. ஏன்னா கொய்யாப்பழம்லாம் சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா இயற்கையில் மேக்ஸிமம் எல்லா கிளியும் சாப்பிட்ருக்கோம் இயற்கையில், அதை அப்படியே கடிச்சு கடிச்சு போட்டுதுங்க. நான் வந்து கொய்யாப்பழம் எங்கே நான் கிளி கொடுத்ததே கிடையாது, சரி வீட்டில் இருந்தது, நான் காட்டில் இருந்து ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் இருந்தது, அதனால சொல்லிட்டு கொடுப்போமேன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். கொஞ்சமாக கொடுத்து போகலாம்னு சொல்லிட்டு கொடுத்தேன், அதை சாப்பிட்டுச்சு. இப்போ பாருங்கள் அந்த நேரம் போய் கண்ணை காட்டுறேன் பாருங்கள், இது வேறு கொஞ்சம் வந்து கோபமாக இருக்குங்க. இது வந்து பெண் கிளி, இது வந்து நான் அதுவும் நான் வந்து இந்த யூடியூப்பில் இந்த மாதிரி பார்த்தா வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். பெண் கிளி இப்போ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கிளி வந்து இப்போ ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன், இப்போ அவங்கவுங்களும் யூடியூப்பில் இந்த மாதிரி பார்த்து இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது வந்து பெண் கிளி, அது இல்லாமல் பாருங்கள் அந்த நேரம் காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப கோபம் இருக்கும் பாருங்கள், கண்ணே பாருங்கள் உள்ளே வச்சு என்ன பண்ணுச்சுன்னே தெரிலங்க, எதுவும் மாட்டுச்சா என்னன்னு தெரில. அவனு கேட்டதுக்கு அது வந்து நானும் இது எதுவும் தெரில அப்படின்னா, அவன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பையன் வந்து டாக்டர்கிட்ட கேட்டு பார்த்துருக்கான் அந்த மாதிரி சரி பண்ண முடியுமா என்னான்ட்டு, சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். ஆக்சுவலாக அந்த கவர்மெண்ட் டாக்டர் பிறப்பாங்களே அந்த வெட்டினரி டாக்டர், அவங்ககிட்ட கேட்டு பார்த்துருக்கான் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாட்டுக்கு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வச்சிட்டான், அது ஆக்சுவலாக வந்து அதிலே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டுருக்கான் என்னான்னு தெரில, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், நல்லா அதுக்கு ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு கொடுத்து சந்தோஷமாக வச்சுருப்போம். ஓகே ஓகே, இங்கே பார்த்துட்டிங்களா அதோட கண்ணை பார்த்துட்டிங்களா எப்படி இருக்குன்ட்டு, அப்படி தாங்க இருக்குது. இருந்தாலும் சுற்றி சுற்றி வந்தாலும் இருந்தாலும் போயிடுது, ஏன்னா அந்த இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ரொம்ப நாளாக ஆனால் பழகிடுச்சு. புதுசாக இப்போ நீங்கள் இங்கேயும் இப்போ கிளி இருந்தால் பாருங்களேன், நம்ம பக்கத்தில் வந்தாலே ஓடி போயிடும். இது வந்து வயலில் வந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து வாழ்ந்து இந்த லைஃப் பாருங்கள், இங்கே பாருங்கள் கொய்யாப்பழம் கொடுக்குற பாருங்கள், கொய்யாப்பழம் கொடுக்குற அதை பார்க்குது, பக்கத்தில் வச்சேன் சாப்பிடுதானா, கொஞ்சம் வந்து அப்படியே கடிச்சு கடிச்சு போடுது. இப்போ சாப்பிடுது பாருங்கள், கையில் எடுத்து கொடுத்தானே அப்படியே கொஞ்சம் சாப்பிடுதுங்க. சாப்பிடுங்களா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா பறக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து
என்ன பிரச்சனைனா வந்து அப்படியே ஒன் சைடாகவே அப்படியே, ஏன்னா ஒரு கண்ணு இல்லைங்களே, இப்போ ரெண்டு கண்ணு இருந்ததுன்னா நம்ம நேராக பார்த்துட்டு நம்ம பாட்டு பறந்து போயிடலாம். அது ஒன் சைடாகவே இப்படியே கண்ணை ஒரு மாதிரி நீ பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்து தலையை சாச்சு சாச்சு இப்படி இப்படியே தாங்க பார்க்குது, அப்படியே கீழமாக பார்க்குது, அப்படியே ஒரு மாதிரி கீழமாக பார்க்குது. இப்போ பறந்து போனால் கூட பார்த்தீங்கன்னா கண் ஒன் சைடு தெரியாது, எங்கேயோ பறந்து போய் எங்கேயோ முட்டிய ஏதோ ஆயிரும். அதனால தான் சரின்னு பார்க்குறேன், இல்லைனா கூட வந்து எங்கேயாவது போய் தூரமாக போய் விட்டுட்டு வந்துடலாம். எனக்கு வெட்டு வர்றதுக்கும் கஷ்டமாக இருக்குது, ஸோ கண்ணே இல்லைங்க பாருங்க, கையை கொண்டு போகிறேன் தெரியவே இல்லை அதுக்கு. ஏதோ ஏதோ இதை போய் தொட்டால் தான் அதுக்கு உணர்வே தெரியுது, இல்லைனா தெரியல. ஏதோ சவுண்டு கேட்டால் அதை தானே பார்க்குது. ஒரு கண்ணை வச்சுட்டா ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இங்கே பாருங்கள், இந்த வத்த கிணால் தான் கொய்யா பழத்தே பார்க்குது, வந்து சாப்பிடுது. பாருங்க. ஓகே கைஸ், சீயோ. இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை.